அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையல்ல பார்க்க போறது ஸ்வீட் குலாப் ஜாமுன். கடையில வாங்கின பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ணி குலாப் ஜாமுன் செய்வோம். இந்த தடவை இதே மாதிரி நீங்க வீட்டிலேயே செஞ்சு பார்க்கலாம். வாங்க, ஸ்வீட் குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிறதுக்கு வெயிட் பண்ணிடுங்க. சுகர் சிறப்பு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி இல்லைங்க, திக்காக இருக்கணும். அவ்வளோதான். ஒரு கப் கோதுமை மாவுக்கு நான் ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரெட் கலர் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவை ஸ்லோலே வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. நீங்கள் வறுத்துட்டு போட்டிங்கன்னா ஜாமுன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பச்சை வாசனை போயிடும். அதே மாதிரி கோதுமை நல்லா சாஃப்ட் ஆகிடுங்க. இப்போ கோதுமை மாவை 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். வறுத்து வச்சுருக்க கோதுமை இதில் சேர்த்துக்கலாம். சலிச்சுக்கலாங்க ஒரு தடவை. அடுத்தது அரை கப் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை உப்பு. அதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக பேக்கிங் சோடாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பசிங்க. அப்படித்தான் குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக பசஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம விருப்பமான ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். மாவை மூடி வச்சுருங்க. இப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாங்க. கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சுக்கோங்க. பாருங்க, நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்தது இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சுக்கலாங்க. பாருங்க, நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்க்கரை பாகில் போட்டுடலாங்க. இது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இப்போ 4 மணி நேரம் ஆகிடுச்சு. ஜாமுன் நல்லாவே ஊறி இருக்கு. நீங்கள் சூடான பாக்கில் போட்டிங்கன்னா சீக்கிரம் நமக்கு ஊறிடும். கோதுமைன்றனால உறிஞ்சிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. இப்போ கோதுமை குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சுங்க. சர்வ் பண்ணிடலாம். சுவையான ஸ்வீட் குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.